ஸ்ரத்தை அன்பர்களுக்கு வணக்கம் மனதை மயக்கும் கண்ணன் கதைகள் பக்தி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடைபெற இருந்த சூழ்நிலை அது போரை நிறுத்த நல்ல உள்ளம் படைத்தவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் பாண்டவர்களின் சார்பில் பேச கிருஷ்ணர் கௌரவர்களின் இடத்திற்கு சென்றார் கிருஷ்ணரை பலர் தங்கள் இல்லத்தில் எழுந்தருளுமாறு வேண்டி கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் கிருஷ்ணரோ யாருடைய அழைப்பையும் ஏற்கவில்லை கிருஷ்ணர் தன் மீது பெரும் அன்பையும் பக்தியையும் கொண்ட விதுரரின் நிலத்திற்கு சென்றார் கிருஷ்ணர் சென்ற சமயத்தில் விதுரர் அங்கு இல்லை அவருடைய மனைவி கிருஷ்ணரை கண்டு பக்தியில் தன்னை மறந்தாள் அவதார புருஷன் எந்தவித ஆடம்பரமும் இன்றி மிக எளிமையாக வீட்டிற்கு வந்தால் யார்தான் மெய்மறக்க மாட்டார்கள் பக்தியுடனும் மரியாதையுடனும் அவரை வரவேற்று இல்லத்தில் அமர வைத்தாள் கிருஷ்ணருக்கு சாப்பிட ஏதேனும் கொடுக்க விரும்பினாள் தன் இருந்த வாழைப்பழங்களை கொண்டு வந்தாள் விதுரரின் துணைவியார் தன்னை மறந்த நிலையில் இருந்தார் ஆர்வ மிகுதியால் வாழைப்பழத்தை உரித்து பழத்தை தருவதற்கு பதிலாக தோலை கிருஷ்ணருக்கு கொடுத்துக்கொண்டே இருந்தாள் கிருஷ்ணரும் ஏதும் சொல்லாமல் அதை வாங்கி சாப்பிட்டார் தனது பணிகளை முடித்த பின்னர் தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பினார் விதுரர் தன் இல்லத்திற்கு கிருஷ்ணர் வந்திருப்பதை அறிந்து மிக்க மகிழ்ச்சியும் பரவசமும் அடைந்தார் அவர் அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகில் நிறைய வாழைப்பழங்கள் கீழே இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து நடந்ததை உணர்ந்தார் தன் மனைவியை கோபித்துக் கொண்டார் உடனே கிருஷ்ணருக்கு பரிமாற உணவை தயாரிக்கச் சொன்னார் அவருடைய மனைவியும் கிருஷ்ணருக்காக உடனே சுவையான உணவை தயாரித்தாள் கிருஷ்ணருக்கு உணவு பரிமாறப்பட்டது கிருஷ்ணர் அன்போடு பரிமாறப்பட்ட உணவினை சாப்பிட்டார் அவரிடம் விதுரர் கேட்டார் பரமாத்மாவே உணவு எப்படி இருக்கிறது இந்த உணவை விட உமது மனைவி பக்தியுடனும் அன்புடனும் அளித்த வாழைப்பழ தோலே எனக்கு மிகவும் பிடித்திருந்தது கிருஷ்ணரின் இந்த பதிலை கேட்ட விதுரர் நெகிழ்ந்து போனார் கொடியாய் அமைந்த அனுமன் பாரத போரில் அர்ஜுனனுடைய தேரில் கொடியாக அனுமன் அமைந்து காத்தான் அனுமன் இவ்வாறு ஏன் தேரில் கொடியாக அமைந்து காத்தார் என்பதற்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது த்ரேதா யுகத்தில் ராமனுடைய தூதனாக விளங்கி அவருக்கு பெரும் உதவிகளை செய்த அனுமன் துவாபர யுகத்தில் தேர் கொடியாக அமைந்து பாண்டவர்களுக்கு உதவிகளை செய்தார் பாரத போர் துவங்குவதற்கு முன்னர் அர்ஜுனன் யாத்திரை ஒன்றை தொடங்கினான் யாத்திரையின் ஒரு கட்டமாக ராமேஸ்வரத்திற்கு வந்து சேர்ந்தான் ஒரு நாள் சேது சமுத்திரக்கரையில் வந்து நின்றான் அர்ஜுனன் அவ்விடத்தை பார்த்ததும் ராமபிரான் அமைத்த கற்பாலம் ஞாபகத்திற்கு வந்தது ராமபிரான் ஏராளமான வானர சேனைகளைப் பயன்படுத்தி கற்பாலம் அமைத்ததற்கு பதிலாக மிக சுலபமாக தனது வில்லாற்றலை பயன்படுத்தி பாலம் அமைத்திருக்கலாமே என்று நினைத்தான் இச்சமயத்தில் அனுமன் அங்கே தோன்றினார் யாத்திரை மேற்கொண்டிருக்கும் அர்ஜுனா எதை குறித்து தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் நான் தெரிந்து கொள்ளலாமா அனுமனே இப்பாலத்தினை பார்க்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது என்ன எண்ணம் அனுமனே இலங்கைக்கு செல்வதற்காக ராமபிரான் ஏராளமான சேனைகளை பயன்படுத்தி கற்பாலம் அமைத்தார் அல்லவா அதற்கு பதிலாக தனது வில்லாற்றலை பயன்படுத்தி சுலபமாக பாலம் அமைத்திருக்கலாமே என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். உண்மைதான் அர்ஜுனா ராமபிரான் நினைத்திருந்தால் பானங்களால் மிக சுலபமாக பாலத்தை அமைத்திருக்க முடியும் ஆனால் அப்பாலத்தால் எங்களைப் போன்ற பலம் வாய்ந்த படைகளை தாங்க இயலாது அதனால்தான் ராமபிரான் கற்பாலத்தை அமைத்தார் அனுமனின் இந்த பதில் அர்ஜுனனுக்கு திருப்தியை தரவில்லை அனுமன் கர்வத்தோடு பேசுகிறான் என்று நினைத்தான் அர்ஜுனா உனது என்ன ஓட்டம் எனக்கு புரிகிறது நீயோ சிறந்த வில்வித்தைக்காரன் உன் ஆற்றலால் விற்கலால் ஒரு பாலத்தை உருவாக்கு அது என் ஆற்றலை தாங்குகிறதா என்று சோதித்து விடுவோம் அனுமன் தன் திறமையை சோதிக்க நினைக்கிறான் என்று நினைத்த அர்ஜுனன் உடனே இதற்கு ஒப்புக்கொண்டான் அனுமனே இப்போதே பானங்களால் ஒரு பாலத்தை உருவாக்குகிறேன் இவ்வாறு சொன்ன அர்ஜுனன் அம்புகளால் ஒரு பாலத்தை உருவாக்கினான் அனுமனே நீ இப்பாலத்தின் பலத்தை சோதித்து அறியலாம் சரி அர்ஜுனா நீ பானங்களால் அமைத்த இந்த பாலம் என் பலத்தை தாங்கி நின்றால் நீ கேட்ட வரத்தை நான் தருகிறேன் ஒருவேளை இப்பாலம் எனது பலத்தை தாங்க இயலாமல் தகர்ந்து போனால் என்ன செய்யலாம் நான் தோற்றப் போனால் தீக்குள் இறங்கி உயிர் துறப்பேன் அனுமன் அர்ஜுனன் உருவாக்கிய பாலத்தின் மீது ஏறி நிற்க நொடிப்பொழுதில் அந்த பாலம் சிதைந்து கடலுக்குள் மூழ்கியது இதை எதிர்பாராத அர்ஜுனன் அதிர்ச்சி அடைந்தான் தன் தோல்வியை ஒப்புக்கொண்ட அர்ஜுனன் தீயை வளர்த்து அதில் தன்னை மாய்த்து கொள்ள துணிந்தான் அச்சமயத்தில் அங்கே கிருஷ்ணர் தோன்றினார் அர்ஜுனா உன் முடிவு தவறு நீ தீக்குளிக்க தேவையில்லை இல்லை கண்ணா நான் விட்டேன் எனவே சொன்ன சொல்படி நான் உயிர் துறப்பதே முறையாகும் இல்லை அர்ஜுனா உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படியா நீ ராமநாமத்தை மனதில் ஜபித்தபடியே அம்புகளால் ஒரு பாலத்தை உருவாக்கு அவ்வாறு உருவாக்கும் பாலத்தை அனுமனால் தகர்க்க முடிகிறதா என்று பார்த்து விடுவோம் நீ சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும் கிருஷ்ணா நீ சொன்னது போலவே ராமநாமத்தை ஜபித்து பாலத்தை உருவாக்குகிறேன் அவ்வாறே அர்ஜுனன் ராமநாமத்தை ஜபித்து வில்லை கொண்டு அம்புகளால் ஒரு பாலத்தை அமைத்தான் கிருஷ்ணர் அனுமனை அப்பாலத்தின் மீது ஏறி நிற்கும்படி கட்டளையிட்டார் அனுமனும் தன் உருவத்தை பெரிதாக்கி அப்பாலத்தின் மீது ஏறி நின்று அதை தகர்க்க முயன்றான் ஆனால் அப்பாலத்தை ஏதும் செய்ய முடியவில்லை இச்சமயத்தில் கிருஷ்ணர் ராமபிரானாக காட்சியளித்தார் அனுமனே உன் பலம் என்னவாயிற்று அனுமன் இப்போதுதான் தன் தவறை உணர்ந்தார் மன்னித்தருள வேண்டும் ராமபிரானே இப்பாலத்தில் உமது வலிமை சேர்ந்திருக்கிறது என்பதை நான் மறந்துவிட்டேன் உமது வலிமையின் முன்னால் எனது வலிமை எம்மாத்திரம் அறியாமல் தவறு செய்துவிட்டேன் என் பிழையினை பொறுத்தல் வீராக அனுமன் ராமபிரானின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தார் ராமபிரான் அனுமனை ஆசீர்வதித்தார் எழுந்திரு அனுமனே நடைபெற இருக்கும் பாரத யுத்தத்தில் நான் அர்ஜுனனுக்கு சாரதியாய் அமையப் போகிறேன் அந்த ரதத்தின் உச்சியில் பறக்கும் கொடியில் நீ அமைந்து வெற்றிக்கு உதவ வேண்டும் அனுமன் இதற்கு சம்மதித்தார் கிருஷ்ணரின் விருப்பப்படி பாரத யுத்தத்தில் அர்ஜுனனின் தேரில் கொடியாக விளங்கி உதவினார் அனுமன் நம்பிக்கை ஒரு சமயம் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் அச்சமயத்தில் கிருஷ்ணர் தொலைதூரத்தில் பறந்து கொண்டிருக்கும் ஒரு பறவையை அர்ஜுனனிடம் காட்டினார் அர்ஜுனா அதோ ஒரு பறவை பறக்கிறதே அது காகம் அல்லவா ஆமாம் கிருஷ்ணா அது காகம்தான் இல்லை அது புறா போல தெரிகிறதே உடனே அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் ஆமாம் கிருஷ்ணா அது புறாவேதான் என்றான் இப்போது கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் வேறொன்றை தெரிவித்தார் இல்லை அர்ஜுனா அப்பறவை காகமும் இல்லை புறாவும் இல்லை கழுகு போல தெரிகிறது ஆமாம் கிருஷ்ணா அது கழுகேதான் என்றான் இதை கேட்ட கிருஷ்ணர் சிரித்தவாறே என்ன அர்ஜுனா நான் எதை சொன்னாலும் நீ அதை ஆமோதிக்கிறாயே என்று கேட்டார் உண்மைதான் கிருஷ்ணா உன் வார்த்தைகளின் மீது எனக்கு பரிபூரண நம்பிக்கை இருக்கிறது மேலும் நீ நினைத்தால் காகத்தை புறாவாக மாற்ற முடியும் புறாவை காகமாக மாற்ற முடியும் காகத்தை கழுகாகவும் மாற்ற முடியும் அதனால் நீ எது சொன்னாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்றான் நன்றி உங்களுடன் திருமதி கிருஷ்ணவேணி பால்ராஜ்